மனித குலத்தின் நலனுக்கு ஏற்ற வகையில் உணவு முறையை கட்டமைக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உணவு உற்பத்தியில் முடிவெடுக்கும் இடத்தில் பெண்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தொழில்துறையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வரும் நிலையில் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களிலும் அவர்களது பங்கு அவசியம் என்று தெரிவித்தார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே மூன்றாவது நாளாக போர் நீடிக்கும் நிலையில் ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் 800 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாலஸ்தீனிய தரப்பில் 400 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இருதரப்பிலும் சேர்ந்து பலி எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ளது. இந்நிலையில் இன்று இஸ்ரேலிய விமானப்படையினர் ஹமாஸ் கடற்படையின் தலைமையகத்தை குண்டுவீசி தகர்த்தனர். தான்சானிய அதிபர் சமியா சுலுஹு ஹசன் 4 பயணமாக இன்று இந்தியா வந்தார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அரசு மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு நட்புறவு மேம்பாடு, வணிகம் மற்றும் முதலீட்டில் இருநாட்டு பங்களிப்பு குறித்து கலந்துரையாடினார். இதனிடையே தான்சானிய அதிபர் தில்லி ராஜ்கட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்று அறிவித்தார். அதன்படி மிசோரம் மாநிலத்துக்கு நவம்பர் 7 தேதியும், மத்திய பிரதேசத்துக்கு நவம்பர் 17 தேதியும், ராஜஸ்தான் மாநிலத்துக்கு நவம்பர் 23 தேதியும், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 நவம்பர் 7 மற்றும் 17 தேதிகளிலும், தெலங்கானாவில் நவம்பர் 30 தேதியும் தேர்தல் நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தலில் பதிவாகும் வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 3 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்காக 679 தொகுதிகளில் மொத்தம் 177,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், 60,00,000 புதிய வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்கு செலுத்த உள்ளதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தனது எக்ஸ் தள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் 5 மாநிலங்களிலும் தனிப்பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளார். அடுத்த 5 பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அரசாக பாஜக உறுதியுடன் செயல்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹாங்சோ நகரில் நடைபெற்ற 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 107 பதக்கங்களை பெற்று இந்தியா 4வது இடத்தை பிடித்தது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் இன்று தில்லி வந்தனர். அவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மத்திய அரசு விளையாட்டு அமைப்புகள் மற்றும் உறவினர்கள் சார்பில் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவில் நடைபெற்ற 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்களுடன் இந்தியா திரும்பியுள்ள வீரர் வீராங்கனைகளுடன் நாளை மாலை 4:30 தில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீனவர்களுக்கென தனித்துறையை உருவாக்கி புதிய திட்டங்களுக்காக 38,500 ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் L.முருகன் தெரிவித்துள்ளார். சாகர் பரிக்ரமா என்ற திட்டத்தின் மூலம் மீனவர்களிடம் கலந்துரையாடல் மற்றும் கருத்து கேட்கும் நிகழ்ச்சி கடலூர் துறைமுகம் புதிய மீன்பிடி இறங்கு தளத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா, இணையமைச்சர் L.முருகன் கலந்து கொண்டனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்ற யோசனைக்கு காங்கிரஸ் செயற்குழு ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் MP ராகுல்காந்தி, இது ஒரு முற்போக்கான நடவடிக்கை என்றும், காங்கிரஸ் ஆளும் அனைத்து மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைவரும் ஆதரவு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். அத்திப்பள்ளியில் ஏற்பட்ட பட்டாசு கடை தீ விபத்தில் விலைமதிப்பற்ற உயிர்கள் பலியாகியிருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக தமிழக ஆளுநர் RN ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராஜ்பவன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக ஆளுநர் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் MK Stalin தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், எந்த சூழலிலும் தமிழ்நாட்டுக்கு தேவையான காவிரி நீரை விட்டுத்தராமல் பெற்றுத்தருவோம் என உறுதியளித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தை வரும் 11 வரை நடத்துவது என்று அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் அவை முனைவர் துரைமுருகன், எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரியலூர் மாவட்டம் விராகாலூரில் நாட்டு வெடிகள் தயாரிக்கும் கடையில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட புழலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் 5 நாட்களாக நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் பணம், நகைகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெகத்ரட்சகன் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகளை மதிப்பிடும் பணி இன்று நடந்து வருகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போர் நிலவி வரும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையில் ஒற்றுமை, அமைதி நிலவ பிரார்த்தனை செய்யும் விதமாக ஒடிசா கடற்கரையில் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் இஸ்ரேல் பற்றி எரிவதை போன்ற காட்சிகளை முன்வைத்து மணல் சிற்பத்தை உருவாக்கினார். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு சென்றனர். சிக்கிம் மாநிலத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33 உயர்ந்துள்ளது. இவர்களில் 9 பேர் ராணுவ வீரர்கள் என தெரியவந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 105 பேர் மாயமாகி உள்ளதாகவும், அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கிளாடியா கோல்டன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலின இடைவெளியின் முக்கிய ஆதாரங்களை ஆய்வில் வெளிப்படுத்தியமைக்காகவும், பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் தொடர்பான ஆய்வுகளுக்காகவும் கிளாடியா கோல்டனுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒடுக்க அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் இஸ்ரேல் நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளன. அதே சமயம் இந்தியாவுக்கு சுற்றுலா வந்த இஸ்ரேல் படை வீரர்கள் 150 பேர் நாடு திரும்ப அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து புஷ்கர் விமான நிலையத்திலிருந்து அவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி சென்றனர். உலகக்கோப்பை போட்டியில் ஹைதராபாத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் நியூசிலாந்து நெதர்லாந்து அணிகள் விளையாடுகின்றன. முதலில் விளையாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 322 ரன் குவித்தது. 323 என்ற கடினமான இலக்குடன் விளையாடி வரும் நெதர்லாந்து அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்புக்கு 67 ரன் எடுத்துள்ளது. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்த அளவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.